அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எம்டிஏ சிக்னல் ஆட்டோமேட்டிக் பை செல் சிக்னல்ல நம்ம பார்க்க போறோம். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது நம்மளோட சேனல் நேம் எம்6 ட்ரெய்னிங் அகாடமின்னு தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த் எண்டு அப்படின்னால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ க்ரூடாயில் பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் இந்த மூணு இண்டிகேட்டர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆகணும். அப்போ நம்ம மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா. அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து செல் சிம்பிள் 6,458 பை செல் வந்தாலுமே நம்மளுக்கு இங்கே செல்லிங் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இதுக்கு கீழே தான் நம்ம பிரேக் அவுட்டே நம்ம யூஸ் பண்ணோம். 6,400 கீழே நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. 6,400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அங்கேருந்து செல்லிங் வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே கன்னியூ ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6,200 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த டார்கெட் முடிஞ்சிச்சு. ஸ்டில் செல்லிங் அதாவது ரெண்டு டார்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. 6,400 6,371 ரெண்டு டார்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அதிக ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒருவேளை கீழே போக போக இங்கே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதை நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பெரிய ப்ராஃபிட் சரிங்களா. பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, பொசிஷன்லாம் வச்சு பண்ணாலும் சரி, நம்ம மோஸ்ட்லி பொசிஷனுக்கு வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை சரிங்களா. எடுக்கிற ரிஸ்க்கு ஆப்ஷன்ஸில் கொடுப்போம். அது வந்து மினிமம் 5,000 to 10,000 தான் நம்ம முடிச்சுக்கிறோம். அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது சரிங்களா. சரி, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடாயில் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கில் நல்ல ஒரு செல் சான்ஸ். இப்போ எம்டி சிக்னலில் செல்லு இங்கே செல்லிங் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இங்கே வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த்தும் ஆல்மோஸ்ட் செல்லிங்கோட வால்யூம் எல்லாமே இருக்கனால நல்ல தாராளமாக செல் சான்ஸ். 6,400 to 200 டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா. 200 இறங்கினதுக்கப்புறம் இப்போ போய் நம்ம செல் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம இந்த மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி குடாயில் பார்த்தாச்சு. இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்டே நம்ம சொல்லியிருக்கோம், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் குடாயில் கோல்டு சில எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் டாலரில் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஆல்மோஸ்ட் செல்லிங்கில் தான் இருக்குது சரிங்களா. செல்லிங்கிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 2.4 to 2.3 வரைக்கும் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து இறங்கும் மரமாக தான் இருக்கும் நம்மளோட இந்தியன் ருபீஸ்லேயும் சரிங்களா. இதை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துருவோம். இப்போ 189 இருக்குது. இது இந்த கண்டிஷனில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ டாலர் டிபெண்ட் பண்ணியிருக்கனால நம்ம அங்கே என்ன நடக்குதோ அது மாதிரி தான் நம்மளுக்கும் இங்கே கண்டிஷன் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 194.70 செல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டார்கெட் 1 டார்கெட் 2 சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்தாலுமே இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வரணும். இப்போ கரண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் காமிக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே நம்ம என்ட்ரி எடுக்கிறது ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல்லிங்கில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல மீடியமாக இருக்குது. அப்போ செல் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் போதும். எதுக்கு கீழே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 186 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த் வரைக்கும் தான் நேச்சுரல் கேஸ் செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறது கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலுமே நம்மளாம் வந்து எதுவுமே யோசிக்க வேணாம். இண்டிகேட்டர் என்ன சொல்கிறோ அதை ஃபேஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா 17,900 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்ல ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்துட்டாலுமே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிட்டத்தட்ட 17,700 நம்ம பை சான்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே மீண்டும் பை சான்ஸ் இந்த இடத்துலருந்து நமக்கு பையோட ஸ்ட்ரென்த் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. இதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 17,900 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப தாராளமான ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 18,400 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் சரிங்களா. சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா 17,500 கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் செல்லாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரேஞ்ச் போன ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 43,000 பிரேக் அவுட் ஆகும் சரிங்களா. 43,000 பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்ல ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும். இப்போ இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது கன்ஃபார்ம்னா எம்டிஏ சிக்னலில் செல் கன்ஃபார்ம் ஆயிருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே செல்லிங் வால்யூம் கிடையாது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த லாஸ்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடலாம் சரிங்களா. இப்போ மீண்டும் பை சான்ஸ் கிடைச்சிங்கன்னா பைக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எம்டிஏ சிக்னல் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி கம்பல்சரி, ஸ்டாப் லாஸ்லேருந்து டார்கெட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் முன் வைக்கிறோம். மீன் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.